ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே டு டே டிப்ஸ். இன்னைக்கு நம்ம முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக் பற்றி பார்க்க போகிறோம். இதில் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டி நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நம்ம முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸ், அதனால் ஏற்படுற தழும்புகளையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம முகத்தில் ஏற்படுற எக்ஸசிவான ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஓப்பன் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 1 teaspoon நீம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நீம் பவுடர் இல்லைன்னா வேப்பிலையை அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம முகத்தில் உருவாகிற எக்ஸஸ் ஆயிலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1/2 teaspoon மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 teaspoon லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க லெமனுக்கு பதிலாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1-2 teaspoon வரைக்கும் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் ஒரு கிளென்சர் மாதிரி ஆக்ட் ஆகும். நம்ம முகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இல்லைனா நார்மல் ஸ்கின் டைப் இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயில் அண்ட் நார்மல் ஸ்கின் டைப் இருக்கிறவங்க லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் ஹனி அப்படி இல்லைனா பச்சை பால் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா, உங்கள் முகத்தை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. பேட் ட்ரை பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி 20 minutes அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. இதை வீக்லி 2x அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது நம்ம முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். பிம்பிள்ஸ்னால ஏற்பட்ட தழும்புகளையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம முகத்தை ரொம்ப பிரைட்டாக, கிளியராக, ரொம்ப சாஃப்ட் ஸ்கின்னாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.